हेलो मक्कले वेलकम बैक टू नंदिनी'स कुकिंग चैनल। इनकी நம்ம கிழி பரோட்டா தான் பார்க்க போறோம்। அதுவும் நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில பாத்திருப்பீங்க, இதுவரைக்கும் யாருமே யூடியூப்ல சில்லி சிக்கன் வச்சு ஒரு கிழி பரோட்டா பண்ணவே இல்ல, நம்ம தான் யூடியூப்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம்। எல்லாரும் வீட்ல இருந்து ட்ரை பண்ணி பாருங்க, இது நம்ம கடைக்கு போய் சாப்பிடணும்னு அவசியமே கிடையாது, வீட்லயே செஞ்சு பார்க்கலாம்। ஓகே, இன்னைக்கு டிஷ் எப்படி பண்றது நம்ம பாத்துலாம் வாங்க। गैस आन पड़े नहीं वांगिट वो अब इलाम और नालू परट परटें अद फ्लेम हई फ्लेम वैसे परटें इले वो ना कांजीपोनों அதுவும் நீங்க பச்சை இலை வச்சீங்கன்னா சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா கிழிஞ்சிரும், நமக்கு ஒழுங்காவே வராது। சோ உங்களுக்கு எவ்வளவு பெரிய இலை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சு கட்டிக்கலாம்। எல்லாம் ஓரளவுக்கு ஹீட் ஆன பிறகு உங்க வீட்டுல எண்ணெயோ நெய்யோ இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க। நான் இன்னைக்கு நெய் தான் யூஸ் பண்றேன், அது எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லாவே செப்பரேட் பண்ணி விடுங்க எங்க பார்த்தாலும்। நம்ம இன்னைக்கு ஹோம்மேட் பரோட்டா தான் யூஸ் பண்ண போறோம்। பரோட்டா பண்றது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி பண்ணிருக்கோம், நான் கார்டு கொடுக்குற மேல போய் பாருங்க। நான் ஆல்ரெடி சிக்கன் சால்னா பண்ணி வச்சுட்டேன்। ஓகே, இப்போ ஒரு லேயர் மட்டும் நம்ம வந்து சால்னா ஆட் பண்ணிக்கலாம், அப்பதான் நமக்கு சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராகவும் பஃபியாகவும் ஜூஸியாகவும் வரும் பண்ணாட்டம்। ஸோ எல்லாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க। ஒரு லேயர் ஆட் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம பரோட்டா ஆட் பண்ணிக்கிறோம், மறுபடியும் ஒரு லேயர் அதுக்கு மேல வந்து சால்னா ஆட் பண்ணிக்கிறோம்। இது பண்ணி முடிச்ச பிறகு நம்ம சில்லி சிக்கன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம்। சில்லி சிக்கன் யாராவது பண்ண தெரியலன்னா நம்ம ஆல்ரெடி சேனல்ல பண்ணியிருப்போம், நீங்க அதை போய் விசிட் பண்ணி பாருங்க எப்படி பண்றதுன்ட்டு। அந்த செல்லத்தை அப்படியே எடுத்து நம்ம கொட்ட போறோம் உள்ளார। சில்லி சிக்கனை நல்லா கையில நல்லாவே பிச்சு போட்டுங்க, அப்பதான் கடைசியா ஜூஸியாவும் டெண்டரியாவும் வரும் நமக்கு வரும்போது। சில்லி சிக்கன் ஆட் பண்ணி முடிச்சோடனே உங்களுக்கு வேணும்னா மறுபடியும் சால்னா ஊத்திக்கோங்க, நான் ஊத்தல। ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் அடுத்த பரோட்டா ஆட் பண்ணிட்டு மறுபடியும் சால்னா மேல அப்ளை பண்ணிட்டு கடைசியா கொஞ்சோண்டு சில்லி சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன்। நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சால்னா ஆட் பண்ணுறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு சாஃப்டாகவும் பஃபியாகவும் வரும் நல்லாவே। உங்களுக்கு எவ்வளோ சால்னா வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் இலையிலேருந்து கீழே ஊற்றுற மாதிரி வச்சு ஊற்றிடாதீங்க மொத்தமாக। ஸோ உங்களுக்கு கடைசியாக வந்து வெங்காயம் வேணா ஆட் பண்ணிக்கங்க, இல்லைனா சில பேர் ஃபுல் பாயில் ஆட் பண்ணுவாங்க, ஃபுல் பாயில் ஆட் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும்। நான் இன்றைக்கி அதை ஆட் பண்ணல, நான் இன்றைக்கி சில்லி சிக்கன் வச்சு தான் பண்ணுறேன், நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபுல் பாயில் வச்சு தான் பண்ணி காட்டுறேன்। இது கட்டுறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும், எல்லாரும் ட்ரைனிங் எடுத்துட்டு கட்டுங்க। ஒரு பேன் வச்சுட்டு நல்லாவே அதை சூடான பிறகு மறுபடியும் தண்ணி ஊத்துங்க, அப்பதான் அது கரெக்டான பதத்துக்கு நமக்கு தெரியும்। ஸோ எல்லாமே நம்ம எண்ணெய் ஊத்தாம தான் பண்ண போறோம், இப்போ வெறும் தண்ணி வச்சுதான் நம்ம நல்லாவே வந்து குக் பண்ண போறோம்। நல்லாவே ஆவி பறக்க தண்ணி எடுத்து ஊற்றுங்க, அப்போதான் கரெக்டாக இருக்கும்। மொத்தமாக தண்ணி ஊற்றுறாதீங்க, மொத்தமாக அழிஞ்சு போயிடும்। திருப்பி போடும்போது ரெண்டு கரண்டியை வச்சு அழகாக சேஃபாக பண்ணுங்க, இல்லைன்னா நமக்கு இலையெல்லாம் பிச்சுட்டு ஓடிடும்। ஃபைனலாக நம்ம கிழி பரோட்டா ரெடியாகி வந்துடுச்சு, இப்போ அதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம்। ஏதோ தான் அன்பாக்ஸ் பண்ணுறானுங்க, நம்ம எதை அன்பாக்ஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்களா, ஃபுட்டை தான் பண்ணுறோம், ஏன்னா நம்ம ஃபுட்டி அதனால தான்। ஸோ ஓகே, ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம்। ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே தெரியுது எந்த அளவுக்கு நமக்கு சாஃப்டாகவும் க்ரீமியாகவும் நல்லா அழகாகவும் சூப்பராகவும் வந்திருக்குன்ட்டு। எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்। இந்த பேண்டமிக்கில் யாரும் வெளியில் போயிட்டு கிழி பரோட்டாக்கு வாங்க முடியலன்னு கஷ்டப்படாதீங்க, எல்லாமே வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க। கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கையில் எடுத்து காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள்। கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாகவும் வந்திருக்குன்ட்டு। பரோட்டா கையில தொட்டவனே பிச்சுட்டு ஓடி வந்துருது, அந்த அளவுக்கு என்ன சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு இருக்குது। இது பார்க்கும்போதே உங்க எல்லாருக்கும் நாக்கு ஊருன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இது எனக்கே பயங்கர டெம்டிங்காகவும் மவுத் வாட்டரிங்காகவும் இருக்கு, நாக்கில் எச்சு விடுற அளவுக்கு பயங்கர டேஸ்டிங்காகவும் இருக்கு। சீக்கிரமா எல்லாரும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு நல்லாவே கேக்குது। ரொம்ப குஷியோ? எனக்கு ரொம்ப குஷியெல்லாம் கிடையாது। இது போல நிறைய வீடியோஸை மேலும் மேலும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்திக்கோங்க। அண்டு திஸ் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நந்தினிஸ் குக்கிங் சேனல்।